அக்டோபர் 9 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வில்லியம் நார்தாஸ் பால் ரோமர் வென்றனர். 2018 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வந்து அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் நார்தாஸும் பால் ரோமர் வந்து வின் பண்ணிருக்காங்க. இந்த நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது ஸ்வீடனை சேர்ந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் நினைவாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம் அப்படின்னு 6 துறைகளில் சாதனை படைக்கிறவங்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்த வில்லியம் நார்தாஸ் பால் ரோமருக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லியம் நார்தாஸ்க்கு வந்து பருவநிலை மாற்றம் தொடர்புடைய பொருளாதார ஆய்வுகளுக்காக தான் இந்த நோபல் பிரைஸ் வந்து வில்லியம் நார்தாஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், நீண்டகால அடிப்படையிலான பொருளாதாரத்திற்கு உதவுவதற்கான கண்டுபிடிப்புகளுக்காக பால் ரோமருக்கு வந்து இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, சவுதி அரேபியாவில் இது முதல் முறை வங்கியின் தலைவராக பெண் தேர்வு. சவுதி அரேபியாவில் வந்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. சவுதி அரேபியோட இளவரசர் முகமது பின் சல்மான் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. பெண்கள் கார் ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற்றுக்கொள்ளவும் அனுமதி அளிச்சாங்க. திரையரங்கில் போய் சினிமா பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ வந்து நிர்வாக பொறுப்புகள்லையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இதாக வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வங்கியோட தலைவராக பிரபல பெண் தொழிலதிபர் லுப்னா அல் ஓலையன் அப்படிங்கிற ஒருத்தங்களை நியமிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இயங்கக்கூடிய சவுதி பிரிட்டிஷ் வங்கி மற்றும் அலபால் வங்கி இந்த ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாட்டோட ஒரு மிகப்பெரிய மூன்றாவது வங்கியாக இந்த பேங்க் வந்திருக்கு. இந்த லுப்னா அல் ஓலையன் அப்படிங்கிற ஒருத்தவங்க போப்ஸ் இதழோட மத்திய கிழக்கு நாடுகளில் 2018 ஆதிக்கம் நிறைந்த பெண்களுக்கான பட்டியலில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சவங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, உலக தபால் தினம் 9 அக்டோபர். ஒவ்வொரு வருடமும் வந்து வேர்ல்டு போஸ்டல் டே உலக தபால் தினம் வந்து 9 அக்டோபர் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த 2018 இதோட தீம் என்ன பாத்தீங்கன்னா, இமேஜின் யூ ஆர் ஏ லெட்டர் டிராவலிங் த்ரோ டைம், வாட் மெசேஜ் டூ யூ விஷ் டு கன்வே டு யுவர் ரீடர்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. அமெரிக்கா வந்து ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிச்சு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற உலக நாடுகளும் வந்து இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் வந்து நவம்பர் மந்துக்குள்ள வந்து ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்திக் கொள்றதுக்காகவும் அமெரிக்கா வந்து மிரட்டல் விடுத்திருந்தாங்க. இந்த ஈரான் மீதான தடையானது நவம்பர் 4 இருந்து அமலுக்கு வருது. இதை தொடர்ந்து அமெரிக்காவோட தடையும் மீறி ஈரான்ல இருந்து 90 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, யூத் ஒலிம்பிக் 2018 பளுதூக்குதலில் இந்தியாவுக்கு முதல் தங்கம். அர்ஜென்டினால நடைபெற்று வரக்கூடிய யூத் ஒலிம்பிக் கேம்ல வந்து இந்தியாவுக்கு வந்து முதல் தங்கத்தை வந்து பெற்று தந்திருக்காங்க. ஜெர்மி லலி ரினுங்கா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து 62 கிலோ கேஜி எடைப்பிரிவில் வந்து 247 எடையை வெற்றிகரமாக தூக்கி ஜெர்மி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து துருக்கியை சேர்ந்த டாப்டாஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு, தேர்ட் பிளேஸ் வந்து கொலம்பியாவை சேர்ந்த வில்லர் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் கிடச்சிருக்கு. ஸோ யூத் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியா பெறக்கூடிய முதல் தங்கப்பதக்கம் இதுதான். இந்த 16 வயதான ஜெர்மி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வந்து பளுதூக்குதலில் வெள்ளி மற்றும் வெண்கலம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஐசிசி தரவரிசை விராட் கோலி, ஐஸ்பிரீத் பும்ரா வந்து 3 இடங்களில் இந்திய வீரர்கள் இருக்காங்க. ஐசிசி வந்து ஒரு நாள் போட்டிக்கான பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் வந்து இந்திய அணியோட கேப்டன் விராட் கோலியும் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவும் வந்து முதலிடத்தில் இருக்காங்க. இதில் வந்து பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் வந்து விராட் கோலி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் ரோஹித் சர்மா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல வந்து இங்கிலாந்தோட வீரர் ஜோய் ரூட்டும், ஃபோர்த் பிளேஸ்ல வந்து ஆஸ்திரேலியாவோட வீரர் டேவிட் வார்னரும், ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து ஷிகர் தவானும் வந்து இருக்காங்க. பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் வந்து இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வீரர் ரஷித் கான் வந்து செகண்ட் பிளேஸ்லையும் இந்தியாவோட சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் வந்து இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, செகண்ட் வந்து இந்தியா இருக்காங்க, தேர்ட் வந்து நியூசிலாந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஸ்னூக்கர் போட்டி இந்திய சிறுமி சாம்பியன். உலக ஸ்னூக்கர் போட்டியில் வந்து இந்தியாவை சேர்ந்த சிறுமி கீர்த்தனா பாண்டியன் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. ரஷ்யாவோட செயின்ட் பீட் டஸ்பர்க் நகரில் வந்து நடக்கக்கூடிய இந்த உலக அளவிலான ஸ்னூக்கர் போட்டி வந்து சர்வதேச பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் கூட்டமைப்பு தான் இந்த போட்டி நடத்துறாங்க. இதில் வந்து ஃபைனல் கேமில் வந்து இந்தியாவோட கீர்த்தனா பாண்டியனும் பெலாரஸோட ஆல்பினா லெஸும் வந்து மோதினாங்க. இதில் வந்து கீர்த்தனா பாண்டியன் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, இந்திய பொருளாதார வளர்ச்சி 2018 வந்து 7.3% ஐஎம்எஃப் கணிப்பு. ஜிஎஸ்டிக்கு பாராட்டி. இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து இப்போ நடப்பு ஆண்டில் வந்து 7.3% ஆகும், நெக்ஸ்ட் இயர் 2019 வந்து 7.4% ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி மற்றும் திவால் சட்டம் போன்றவை இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ஊக்கமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ஐடிபிஐ வங்கி தலைவராக ராகேஷ் சர்மா நியமனம். ஐடிபிஐ வங்கி தலைவர் மற்றும் செயல் அதிகாரியாக மூத்த வங்கியாளர் ராகேஷ் சர்மா வந்து அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து 6 மாத காலத்துக்கு இந்த பொறுப்பில் நீடிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.